श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 10 सब्जेक्ट हिस्ट्री। गुड मॉर्निंग स्टूडेंट्स, वी आर गोइंग टू लर्न अबाउट सिविल डिसओबीडियंस। हिस्ट्री लेसन 3, बुक बैच नंबर 62। इन फेब्रवरी 1922 महात्मा गांधी डिसाइडेड टू विथड्रॉ द नॉन कोऑपरेशन मूवमेंट। He felt the movement was turning violent in many places and Satyagraha needed to be properly trained before they would be ready for mass struggles. Within the Congress, some leaders were by now tired of mass struggles and wanted to participate in election to the provincial council that had been set up by the Government of India Act of 1919. They felt that it was important to oppose British policy within the councils, argue for reform and also demonstrate that these councils were not truly democratic. C.R. Das and Motilal Nehru formed the Swaraj Party within the Congress to argue for a return to council politics. But younger leaders like Jawaharlal Nehru and Subhash Chandra Bose pressed for more radical mass agitation and for full independence. Civil disobedience na enna nu pa solren. During civil disobedience movement, people were asked not only to refuse cooperation with the British but also to break the கலோனியல் லாஸ். அதாவது கலோனியல் லாஸ் என்னது பிரிட்டிஷ்காரங்க போடுற சட்டத்தெல்லாம் மறுக்கிறது தான். இதுதான் டாபிக்கேமும், சரியா? இதுதான் டாபிக். மீன்ஸ் என்னது? சட்ட மறுப்பு இயக்கம். இப்போ சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு பேராக்கு உள்ள மீனிங் சொல்கிறேன். இன் பிப்ரவரி 1922 மகாத்மா காந்தி டிசைட் ஒத்துழைமை இயக்கத்துலேருந்து விலகிட்டார். காரணம், அவர் ஆரம்பித்த சத்தியாகிரக மூமெண்ட்டில் மீனிங் என்னென்னா, அமைதியான முறையில் போராடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். ஆனால் அதுக்கு எதிர்ப்பாக மாஸ் ஸ்ட்ரகிளாக வந்துருச்சு, பெரிய ஒரு சண்டையாக போர்க்களமாக வந்துருச்சு. அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துல வந்து அவர் விலகிட்டார். நெக்ஸ்ட்டு, இவங்களுக்கு வந்து இந்திய மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. இதை பார்த்தாங்க லீடர்ஸ், யார் லீடர்ஸும் காங்கிரஸ் பார்ட்டியும் பார்த்தாங்க. இவங்க கவர்மெண்ட் ஆக்ட் 1919 ஒரு எலெக்ஷன் நடந்தது, அந்த நேரத்தில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஸ்ட்ரகிளை வந்து அடக்க முடியல. அதனால் மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக் மீன்ஸ் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இதுதான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு, சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு ஃபார்ம்டு த சுவராஜ் பார்ட்டி. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. இதனுடைய மீனிங் என்ன? அதாவது மக்களுக்கு தேவையான கிடைக்கணும் அப்படிங்கிறதான் மீனிங்கு. அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் சேர்ந்து ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற இவங்க ஒரு பார்ட்டி ஆரம்பித்தாங்க. சிவராஜ் மீன்ஸ் ஃப்ரீடம் ஆர் செல்ஃப் ரூல். இன் 1920 சிவராஜ் மீன்ஸ் செல்ஃப் கவர்மெண்ட் வித் இன் த எம்பையர் இஃப் பாசிபிள் அண்ட் அவுட் சைட் இஃப் நெசசரி. செகண்ட் பேரா, இன் சச் எ சிச்சுவேஷன் ஆஃப் இன்டர்னல் டிபேட் அண்ட் டிசன்ஷன் டூ ஃபேக்டர்ஸ் அகெயின் செயற்படு இந்தியன் பாலிடிக்ஸ் டுவர்ட்ஸ் த லேட் 1920. த ஃபஸ்ட் வாஸ் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்ட் வைட் எக்கனாமிக் டிப்ரெஷன். அக்ரிகல்ச்சர் ப்ரைசஸ் பிகின் டு ஃபோன் ஃப்ரம் 1926 அண்ட் கிளாப்ஸ் ஆஃப்டர் 1930 அஸ் த டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் குட்ஸ் ஃபெல் அண்ட் எக்ஸ்போர்ட் டிக்ளைன். பீசன் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு செல் த ஹார்வெஸ்ட் அண்ட் பே த ரெவென்யூ. பை 1930 த கண்ட்ரிசைட் வாஸ் இன் டர்மாயில். இந்த சிச்சுவேஷனில் வந்து இன்டர்னலில் வந்து சில உள் பூசல்கள்லாம் வந்தது. அதில் வந்து முக்கியமானது வந்து, அதாவது 1920 இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்
டிப்ரெஷன் அது எக்கனாமிக் பொருளாதாரம் வந்து தட்பாடுந்தது அது வீழ்த்திருந்தது அக்ரிகல்ச்சர் ப்ரைசஸ் வந்து அது டவுன் ஆனது நெக்ஸ்ட்டு சில குழப்பங்கள்லாம் இருந்தது 1926லேருந்து 1930 வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் இருந்தது நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல் குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அதெல்லாம் டிக்ளைன் ஆகிடுச்சு வீழ்ச்சியடைஞ்சிருச்சு பீசன்ட் வந்து அவங்களோட அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண பொருளை வந்து விற்க முடியல ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து ரெவென்யூ கட்ட வேண்டியிருந்தது 1930ல் வந்து கண்ட்ரி சைடு ஃபுல்லாக அதாவது எல்லா இடத்துலையும் வந்து கலகங்கள் ஏற்பட்டது இதில் ஏன் இது மாதிரி குழப்பங்கள் இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் வந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு அதாவது எக்கனாமிக்கல் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா வில்லேஜ் பீப்புள் ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க அவங்க விவசாயிகள் ஃபுல்லாமே இந்த வாரில் வந்து கலந்துக்கிறதுக்கு நிலைமை ஏற்பட்டது அதனால தான் இது ஒரு பெரிய ஒரு ஒரு இன்சிடெண்ட்டு Against this background, the new Tory government in Britain constituted statutory commission under Sir John Simon set up in response to the nationalist movement. The commission was to look into the functioning of the constitutional system in India and suggest changes. The problem was that the commission did not have a single Indian member. They were all British. இதில் என்ன பார்க்குறேன் இந்த பேரில் என்ன பார்க்குறேன்னா பிரிட்டிஷ் பிரிட்டனில் உள்ள டோரி கவர்மெண்ட் சர் ஜான் சைமன் அவர் தலைமையில் ஒரு குழு அனுப்புது இந்த குழு தலைவர் அதாவது சர் ஜான் சைமன் வந்து இந்தியாவில் வந்து எப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் சட்ட முறைமுறைகள் நடக்குது அப்படின்னு மேற்பார்வை இருக்குது அடுத்து வந்து இதில் வந்து எந்த ஒரு இந்தியன் பீப்புளும் கிடையாது இதை வந்து அகைன்ஸ்ட் பண்ணாங்க When the Simon Commission arrived in India in 1928, it was greeted with the slogan, Go Back Simon. All parties including the Congress and the Muslim League participated in the demonstration. In an effort to win them over, the Viceroy Lord Irwin announced in October 1929 a vague offer of dominion status for India in an unspecified future and a roundtable conference to discuss a future constitution. This did not satisfy the Congress leaders. The radicals within the Congress led by Jawaharlal Nehru and Subhash Chandra Bose became more assertive. The liberals and the moderates who were proposing constitutional system within the framework of British dominion gradually lost their influence. In December 1929, under the presidency of Jawaharlal Nehru, the Lahore Congress formalized the demand of Purna Swaraj or independence for India. It was declared that 26 January 1930 would be celebrated at the Independence Day. When people were to take a pledge to struggle for complete independence, but the celebration attracted very little attention. So, Mahatma Gandhi had to find a way to let this abstract idea of freedom to more concrete issue of everyday life. இந்த பேரில் வந்து சைமன் கமிஷன் வரவும் 1928 வந்தது எல்லா மக்களும் சேர்ந்து ஆல் பார்ட்டிசிபேட்டட் காங்கிரஸ் லீடர்ஸு முஸ்லீம் லீக் எல்லாருமே சேர்ந்து கோ பேக் சைமன் சைமனே திரும்பி போ என்று கோஷம் விட்டாங்க அடுத்து வந்து லார்ட் இர்வின் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அக்டோபர் 1929 வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுத்தாச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள்லாம் சொன்னார் அது வந்து அந்த ரவுண்ட் டேபிள் வந்து ஒன்றும் அதை பற்றி பேசலை டிட் நாட் சேட்டிஸ்ஃபை காங்கிரஸ் லீடருக்கு அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் ஒரு பெரிய குழப்பம்லாம் வந்தது ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும்
முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. டிசம்பர் 1929 வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு த லாகூர் காங்கிரஸ் செஷன், அதாவது அதில் வந்து அவர் பேசினார் முழு சுதந்திரம் பெற்றே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அடுத்து வந்து மகாத்மா காந்தி சொன்னார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்களுடைய பிரிட்டிஷ்காரங்களுடைய பவர் வந்து குறைஞ்சிட்டே வந்தது. இதில் வந்து மாடரேட்ஸு எல்லாருமே சேர்ந்து அது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கு ஆரம்பித்தாங்க. பூர்ண சுவராஜ் இதுதான் இதனுடைய பேராளுடைய கருத்து. இப்போ இந்த லெசன் வந்து சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் பார்த்தா சட்டமறுப்பு இயக்கம் இதெல்லாம் காந்தியடிகள் தலைமையில் நடந்தது. முதல்ல வந்து சத்தியாகிரகம், செகண்ட் வந்து ஒத்துழைமையாக இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, தேர்டு வந்து சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் மூமெண்ட்டு. இந்த மூணுமே இவருடைய தலைமையில் காந்தியடிகள் தலைமையில் நடந்தது. இது என்ன நோக்கம் அப்படின்னா இந்திய மக்களுக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும், அதாவது அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து நம்ம இந்திய நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு தான், அதாவது அவங்கள வந்து இது மாதிரி தான் நடந்து இவ்வளோ இன்சிடென்ட் நடந்து அதுக்கு பிறகு தான் எழுதிய ஒரு சுதந்திரங்கிறது கிடைச்சது. அடுத்து வந்து இதில் எவ்வளவு எக்கனாமிக் டிப்ரெஷன் ஆனது, அடுத்து மக்கள் வந்து வந்து விவசாயம் செய்ய முடியாமல் இருந்தது, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து விற்க முடியாமல், இதுக்கெல்லாம் அவங்க ரெவென்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இடைஞ்சலில் தான் நம்ம மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காங்கிரஸ் லீடர்ஸும் மற்ற மக்களும் சேர்ந்தான் இது மாதிரிலாம் செஞ்சாங்க, இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்க. அடுத்து வந்து இந்த நேரத்தில் யார் அரச பிரதிநிதியாக இருந்தாங்கன்னா லார்ட் இர்வின் பிரபு, அவர் தான் வந்து இதில் வந்து அரசாண்டுகிட்டு இருந்தார். அதே ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிளில் வந்து சொன்னதெல்லாம் இது யார் நெகுலாம் ஏற்றுக்கல, அவங்களுக்கு நான் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் வந்து மேப்பில் கேட்கலாம், இந்த இயர்லாம் கேட்கலாம், காந்தி இர்வின் ஃபேக்ட்ரி எப்போ நடந்தது, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் எப்போ நடந்தது, அடுத்து லாகூர் செஷன் இது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின், இதில் முக்கியமான கொஸ்டின் இருக்குது, சிஆர் தாஸ் மோதிலால் நேரு ஃபார்ம்டு டேஸ் பார்ட்டி எப்படி கேட்பாங்க, அல்லது சுவராஜ் பார்ட்டி. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து எந்த இயர் 1919, இது மாதிரிலாம் நீங்கள் இந்த இயர்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் படிச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் வந்து மேப்புக்கு வரும், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ இது இந்த பேரெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தரவாக படிச்சுக்காமல் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கோ ஸ்டடி தரவில்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த சிச்சுவேஷனில் வந்து இன்டர்னலில் வந்து சில உள் பூசல்கள்லாம் வந்தது, அதில் வந்து முக்கியமானது வந்து அதாவது 1920 இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன் ஆகுது, எக்கனாமிக் பொருளாதாரம் வந்து தட்பாடு இருந்தது, அது வீழ்த்திருந்தது, அக்ரிகல்ச்சர் ப்ரைசஸ் வந்து அது டவுன் ஆனது. நெக்ஸ்ட்டு சில குழப்பங்கள்லாம் இருந்தது. 1926 1930 வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அதெல்லாம் டிக்ளைன் ஆகிடுச்சு, வீழ்ச்சடைஞ்சிருச்சு. பீசன்ட் வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண பொருளை வந்து விற்க முடியல, ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து ரெவென்யூ கட்ட வேண்டியிருந்தது. 1930 வந்து கண்ட்ரி சைடு ஃபுல்லாக அதாவது எல்லா இடத்துலையும் வந்து கலகங்கள் ஏற்பட்டது. இதில் ஏன் இது மாதிரி குழப்பங்கள் இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் வந்து டிப்ரெஷன் ஆகிறதுக்கு அதாவது எக்கனாமிக் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா வில்லேஜ் பீப்புள் ஃபுல்லாக என்ன செஞ்சாங்க, அவங்க விவசாயிகள் ஃபுல்லாமே இந்த வாரில் வந்து கலந்துக்கிறதுக்கு நிலைமை ஏற்பட்டது. அதனால தான் இது ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டு. அகேன்ஸ்ட் திஸ் பேக்ரவுண்ட் த நியூ டோரி கவர்மெண்ட் இன் பிரிட்டன் கான்ஸ்டிடியூட் செட்டரி கமிஷன் அண்டர் சர் ஜான் சைமன் செட்டர் இன் ரெஸ்பான்ஸ் டு த நேஷனலிஸ்ட் மூமெண்ட். த கமிஷன் வாஸ் டு லுக் இன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் சிஸ்டம் இன் இண்டியா அண்ட் சஜஸ்ட் சேஞ்சஸ். த ப்ராப்ளம் வாஸ் தட் த கமிஷன் டிட் நாட் ஹேவ் எ சிங்கிள் இந்தியன் மெம்பர், தே வேர் ஆல் பிரிட்டிஷ். இதில் என்ன பார்க்குறேன், இந்த பேரில் என்ன பார்க்குறேன்னா பிரிட்டிஷ் பிரிட்டனில் உள்ள டோரி கவர்மெண்ட் சர் ஜான் சைமன் அவர் தலைமையில் ஒரு குழு அனுப்புது. இந்த குழு தலைவர் அதாவது சர் ஜான் சைமன் வந்து இந்தியாவில் வந்து எப்படியெல்லாம்
சட்ட திட்டங்கள் சட்ட முறை வரைமுறைகள் நடக்குது அப்படின்னு மேல்பார்வை இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து எந்த ஒரு இந்தியன் பீப்புளும் கிடையாது, இதை வந்து அகைன்ஸ்ட் பண்ணாங்க. வென் த சைமன் கமிஷன் அரைவ்ட் இன் இந்தியா இன் 1928, இட் வாஸ் கிரீட்டட் வித் த ஸ்லோகன் கோ பேக் சைமன். ஆல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் த காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட்டட் இன் த டெமான்ஸ்ட்ரேஷன் in an effort to win them over, the Viceroy Lord Irwin announced in October 1929 a vague offer of dominion status for India in an unspecified future and a roundtable conference to discuss a future constitution. This did not satisfy the Congress leaders. The radicals within the Congress led by ஜவஹர்லால் நேரு அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் பிகேம் மோர் அசர்டிவ். த லிபரல்ஸ் அண்ட் மாடரேட்ஸ் ஹூ வர் ப்ரொப்போசிங் கான்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் வித்தின் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பிரிட்டிஷ் டொமினியன் கிராஜுவலி லாஸ்ட் தர் இன்ஃப்ளூயன்ஸ். இன் December 1929 அண்டர் த பிரசிடென்சி ஆஃப் ஜவஹர்லால் நேரு த லாகூர் காங்கிரஸ் ஃபார்மலிஸ்டு த டிமாண்ட் of Purna Swaraj or independence for India. It was declared that 26 January 1930 would be celebrated at the Independence Day. When people were to take a pledge to struggle for complete independence, but the celebration attracted very little attention. So, Mahatma Gandhi had to find a way to let this abstract idea of freedom to more concrete issue of everyday life. இந்த பேரல் வந்து சைமன் கமிஷன் வரவும் 1928 வந்தது. காங்கிரஸ் லீடர்ஸு முஸ்லீம் லீக் எல்லாருமே சேர்ந்து கோ பேக் சைமன், சைமனை திரும்பி போ என்று கோஷம் விட்டாங்க. அடுத்து வந்து லார்ட் இர்வின் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அக்டோபர் 1929 வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுத்தாச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள்லாம் சொன்னார். அது வந்து அந்த ரவுண்ட் டேபிள் வந்து ஒன்றும் அதை பற்றி பேசலை, டிட் நாட் சேட்டிஸ்ஃபை காங்கிரஸ் லீடருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் ஒரு பெரிய குழப்பம்லாம் வந்தது. ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கணும், முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. December 1929 வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஜவஹர்லால் நேரு த லாகூர் காங்கிரஸ் செஷன், அதாவது அதில் வந்து அவர் பேசினார் முழு சுதந்திரம் பெற்றே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அடுத்து வந்து மகாத்மா காந்தி சொன்னார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அடையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்களுடைய பிரிட்டிஷ்காரங்களுடைய பவர் வந்து குறைஞ்சிட்டே வந்தது. இதில் வந்து மாடரேட்ஸு எல்லாருமே சேர்ந்து அது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கு ஆரம்பித்தாங்க. பூர்ண சுவராஜ் இதுதான் இதனுடைய பேரளவில் கருத்து. இப்போ இந்த லெசன் வந்து சிவில் டிஸ்ஓபீடியன்ஸ் பார்த்தா சட்டமறுப்பு இயக்கம் இதெல்லாம் காந்தியடிகள் தலைமையில் நடந்தது. முதல்ல வந்து சத்தியாகிரகம், செகண்ட் வந்து ஒத்துழைமையாக இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, தேர்டு வந்து சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டு. இந்த மூணுமே இவருடைய தலைமையில் காந்தியடிகள் தலைமையில் நடந்தது. இது என்ன நோக்கம் அப்படின்னா இந்திய மக்களுக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும், அதாவது அவங்கள வந்து பிரிட்டிஷ்காரங்களை வந்து நம்ம இந்தியா நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு தான், அதாவது அவங்கள வந்து இது மாதிரி தான் நடந்து இவ்வளோ இன்சிடென்ட் நடந்து அதுக்கு பிறகு தான் எனது ஒரு சுதந்திரங்கிறது கிடைச்சது. அடுத்து வந்து இதில் எவ்வளவு எக்கனாமிக் டிப்ரெஷன் ஆனது, அடுத்து மக்கள் வந்து வந்து விவசாயம் செய்ய முடியாமல் இருந்தது, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது வந்து விற்க முடியாமல், இதுக்கெல்லாம் அவங்க ரெவென்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இடைஞ்சலில் தான் நம்ம மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காங்கிரஸ் லீடர்ஸும் மற்ற மக்களும் சேர்ந்தான் இது மாதிரிலாம் செஞ்சாங்க, இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சாங்க. அடுத்து வந்து இந்த நேரத்தில் யார் அரச பிரதிநிதியாக இருந்தாங்கன்னா லார்ட் இர்வின் பிரபு, அவர் தான் வந்து இதில் வந்து அரசாண்டுட்டு இருந்தார். அதே ஃபஸ்ட் ரவுண்ட் டேபிள் வந்து சொன்னதெல்லாம்
இது யார் நெஹ்ருலாம் ஏற்றுக்கல, அவங்களுக்கு நான் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் வந்து மேப்பில் கேட்கலாம், இந்த இயர்லாம் கேட்கலாம். காந்தி இர்வின் ஃபேக்ட்ரி எப்போ நடந்தது, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் எப்போ நடந்தது, அடுத்து லாகூர் செஷன், இது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின், இதில் முக்கியமான கொஸ்டின் இருக்குது, சிஆர்தாஸ் மோதிலால் நேரு ஃபார்ம்டு டேஸ் பார்ட்டி எப்படி கேட்பாங்க, அல்லது சுவராஜ் பார்ட்டி. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து எந்த இயர், 1919, இது மாதிரிலாம் நீங்கள் இந்த இயர்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் படிச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் வந்து மேப்புக்கு வரும், இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், இப்போ இது இந்த பேரெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தரவாக படிச்சுக்காமல் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிக்கும். ஸ்டடி தரவில்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.